முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் அரசியல் வாரிசாக உருவெடுத்திருக்கும் கமல்ஹாசன் தமிழக மக்களிடம் மிகப்பெரும் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார். கமல்ஹாசன் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. எம்ஜிஆருக்கு அடுத்து கமல்ஹாசன் தான் மிகப்பெரிய கூட்டம் மதுரை மாவட்டத்திலும் திருச்சி மாவட்டத்திலும் மக்கள் கூட்டம் கூடுகிறது என்கிறார்கள் அப்பகுதி மக்கள். இந்த நிலையில் மக்கள் நீதி மையத்தின் அகில இந்திய மகளிரணி தலைவியாக கமல்ஹாசனின் மூத்த மகள் சுருதிஹாசனை நியமிக்க இருப்பதாக மக்கள் நீதி மையத்தின் உயர் மட்டத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக மக்கள் மனநிலையை சுருதிஹாசன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சுருதிஹாசனை தேர்தல் பிரச்சாரத்திற்கு தன்னுடன் கமல்ஹாசன் அழைத்து செல்கிறார். சுருதிஹாசனும் அரசியல் பணி செய்ய துணிந்து இறங்கிவிட்டார் என்கிறார்கள் கமல்ஹாசனின் நண்பர்கள். குயில் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறந்து விடாதீர்கள், குயில் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.